call me a god. அமெரிக்கா வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிக்கை இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கு. என்னப்பா இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு உலகின் பல்வேறு நாட்டு தலைவர்களுமே ஆச்சரிய கண்ணோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன அறிக்கையை கொடுத்துருக்கு? நியூயார்க் டைம்ஸில் வெளியாக இருக்கக்கூடிய அந்த அறிக்கையினுடைய அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது, 30க்கும் மேற்பட்ட பணைய கைதிகள், ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த பணைய கைதிகளை IDF வீரர்கள் கொலை செய்திருக்கதாக தகவலை வெளியிட்டிருக்காங்க. 135 பணைய கைதிகள் அவங்க கிட்ட இருந்தாங்க ஹமாஸ்டர். இப்போ 30 பணைய கைதிகள் மரணம் அப்படிங்கிறது தொடர்பான அறிவிப்பு நியூயார்க் டைம்ஸ்லேருந்து வெளியாயிருக்கு. ஹமாஸ் இன்னமும் எந்த விதமான தகவலுமே சொல்லலை. ஏற்கனவே 105 இஸ்ரேல் அண்டு ஃபாரின் பிணை கைதிகளை வந்து விடுதலை செஞ்சுருக்காங்க. இப்போது அது மட்டும் இல்லை, 240 பாலஸ்தீனியர்களை அதற்கு பதிலாக இஸ்ரேல் இராணுவமும் விடுதலை செய்ததை இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஹமாஸ் வந்து ஈரானுக்கு இடையில் வந்து ஒரு நிதி பரிமாற்றம் அப்படிங்கிறது ஒன்று நடந்ததாக IDF வந்து ஒரு புகார் ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. IDF சொல்லியிருக்கக்கூடிய இந்த புகார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இல்லை அப்படின்னாலும், ஹமாஸுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நிதி பரிமாற்றம் அப்படிங்கிறத ஏற்கனவே அமெரிக்காவும் வெளியிட்டிருந்தது. தொடர்ந்து வந்து எந்தெந்த நாடுகள்லாம் அவங்க நிதி கையாடல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தொடர்பான அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில தான் UNSC-னுடைய 1701 அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வியை, ஹவுதிகள் வந்து தொடர்ந்து வந்து போர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அது தடுத்து நிப்பாட்டுறதுக்கான வழி என்னன்னு தெரியாமல் தொடர்ந்து உலகின் பல்வேறு நாடுகள், 13க்கும் மேற்பட்ட நாடுகள் போராடி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஹவுதிகள் மற்ற பல்வேறு நாடுகளை வந்து வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் தனது எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் UK சார்ந்த கப்பல்கள் ஏதாவது வந்தது அப்படின்னா அதன் மீது ஏர் ஸ்ட்ரைக் நடத்தக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. சரியாக 7-10 கிலோமீட்டர் தொலைவில் தான் ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தரைவழி தாக்குதலில் ஹிஸ்புல்லாவினுடைய அந்த வெயிட்டை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னதான் நிதி வந்து அமெரிக்காட்டிருந்து வாங்கிக்கோ, அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. உங்ககிட்ட வந்து அயன்டோ மாதிரியான ஆயுதங்கள்லாம் வச்சுக்கோ, அதுவும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் நான் உன்னை அடிப்பேன், அந்த அடி உன் மேலே கண்டிப்பாக உழுவும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையோடு ஹிஸ்புல்லா தனது படையை வந்து டெல்அவிவை நோக்கி நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து உலக நாடுகள் பயந்து போயிருக்கு. அமெரிக்கா வந்து இந்த நேரத்தில் தான் வந்து பழைய ஒப்பந்தங்கள் எல்லாத்தையுமே வந்து திருப்பி எடுக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹிஸ்புல்லாவோடு பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய நிகழ்வுகள் லெபனானில் வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. ஆனால் ஹிஸ்புல்லா இதற்கு சம்மதம் தெரிவிப்பார்களா அப்படிங்கிற பெரும் கேள்விகளும் இருக்கு. பிளிங்கன் இஸ்ரேலுடைய ஆர்மி சீஃப் ஒருத்தரை மீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, பிளிங்கன் வந்து தொடர்ச்சியாக 4-5 முறை வந்து நேரடியாக இஸ்ரேலுடைய பிரதமரையும் சந்தித்து இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறியிருக்கு. இந்த நிகழ்வுகள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை வந்து உலக மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. இஸ்ரேல் இந்த போரை வந்து நடத்தலை, மாறாக இந்த போரை நடத்துகிறது அமெரிக்கா. அமெரிக்கா வந்து இந்த போரில் வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவலாம். அதே நேரத்தில் ஈரான் ஹமாஸுக்கும் ஹவுதிகளுக்கும் ஆயுதங்கள் கொடுத்து உதவக்கூடாதா அப்படிங்கிற பெரும் கேள்வியை மக்கள் முன்னாடி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? ரெண்டாவது, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கு இடையில பிரச்சனைங்கும் போது அமெரிக்கா மட்டும் தலையிடுவதற்கு அமெரிக்காவுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? அவங்க வந்து உலகத்தில் நீ இவங்க கூட தான் போர் பண்ணணும், இவங்க கூட போர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவும் வரைமுறை வந்து அமெரிக்கா சொன்னால் அது உலக நாடுகள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி எந்த சட்டமுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி செய்யலாம், ஈரான் வந்து ஹிஸ்புல்லாவுக்கோ இல்லை ஹவுதிகளுக்கோ இல்லை ஹமாஸுக்கோ உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான சட்டங்களும் இல்லையே. இஸ்ரேலுக்கான உதவி மசோதா அப்படிங்கிறது புறக்கணிக்கப்பட்டிருக்கு. சரியாக 17.7 மில்லியன் டாலர் அளவுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சி அதற்கு ஒப்புதல் வழங்கலை அப்படிங்கிற ஒரு பெரிய புகார் ஒன்று எழுப்பியிருக்காங்க. நவாப் சலாம் அப்படிங்கிற ஒரு நபர், இந்த நபரை பற்றி நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ICJ-னுடைய பிரசிடெண்டாக அவர் தான் நியமிக்கப்பட்டிருக்கார். அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், சவுத் ஆஃப்ரிக்கா டைரக்டாக இஸ்ரேலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தாங்கல்ல, இந்த ஜினோசைடு கேஸை விசாரிக்கக்கூடிய அந்த பிரசிடெண்ட் தான் இந்த ICJ-னுடைய ஹெட்டு. இவர் வந்து ப்ரோ பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வழங்குவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசு பொருளாக மாறி இருக்கு. பட் இது நியாயமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இவர் வந்து பேரை மட்டும் வச்சுமே இவர் ப்ரோ பாலஸ்தீன் அப்படிங்கிற விஷயங்களை வந்து உலகின் பல்வேறு நாடுகள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ப்ரோ பாலஸ்தீன் ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, இவர் பிரசிடெண்டாக வந்ததை பெரிய அளவில் செலிப்ரேட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது.
ஐநாவுக்கான ஈரானுடைய தூதர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒப்புதலாக இருக்குது. கடந்த முறை இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே உண்மைத்தன்மை வகையில் அமீர் சையத் இரவானி அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, என்பிசி நியூஸுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னென்னா, அவர் வந்து ஆமாம் நாங்கள் ஈரான் வந்து கண்டிப்பாக ஹமாஸோடு நாங்கள் கூட்டணி தான் வச்சுருக்கோம், அவங்களுக்கு ஆயுத பயிற்சிகள்லாம் கொடுத்தோம், அதே நேரத்தில் நாங்கள் ஹவுதிகளோடு எந்த கூட்டணியும் வச்சிருக்கல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படி ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறது அப்படிங்கிறதே பெரிய செய்தியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அது இயற்கை தானே, இங்கே ஒரு நாடு வந்து இன்னொரு நாடுகிட்ட வந்து உதவி கேட்குது, ஒரு குழு வந்து இன்னொரு குழுவுக்கு வந்து உதவி கேட்கும் போது வந்து அதை செய்கிறதும் செய்யாதும் அவங்களுடைய விருப்பமா அப்படிங்கிற அந்த கேள்விக்குள்ளே நம்ம பயணப்படணும் அப்படின்னா நமக்குள்ள சர்வதேச சட்டம் பற்றிய விழிப்புணர்வு நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை பற்றி நம்ம பேச முடியும். அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அதை தாண்டி மனிதாபிமான அடிப்படையிலையும் சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்குது, அதுவும் வந்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் பதிவு செய்யுங்க. அதுக்கு பிறகு அமெரிக்காவிலிருந்து இந்தியா நோக்கி வந்த கப்பல் மீது ஹவுதிகள் தொடர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த விஷயமும் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. ஸோ ஹவுதிகள் வந்து தொடர்ந்து அட்டாக் நடத்தக்கூடிய வேலையில் இந்த பிப்ரவரி மாதம் 2க்கு பிறகு, அதாவது 3, 4, 5, 6 இந்த தேதிகளில் வந்து பயங்கரமான ஒரு தாக்குதல் வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. கடந்த 4 நாட்களாக செங்கடல் வந்து 10 எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும், அது தொடர்ந்து வந்து அதை அணைப்பதற்கு யாரும் இல்லை அப்படிங்கிற தகவலையும் சொல்ல வேண்டியது இருக்குது. சவுதி வந்து ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க, என்னென்னா நீ 2-ஸ்டேட் பாலிசியை வந்து ஓகே சொல்கிற வரைக்கும் இஸ்ரேல் இதனுடனான எந்த விதமான வர்த்தக உறவையும் நாங்கள் செய்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறத சவுதி மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் தொடர்ந்து இந்த விஷயத்தை மையப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில் தனக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் எதுவும் கிடைக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற அச்சத்தில் வந்து இஸ்ரேல் வந்து இருக்குது. வணிக உறவுகள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, தனது நாட்டினுடைய நலனே முக்கியம் அப்படின்னு இஸ்ரேல் முடிவெடுக்குமா, இல்லை அமெரிக்கா சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே கேட்டு தலையாட்டிட்டு போகுமா அப்படிங்கிற ஒரு இன்னொரு கேள்வியும் இருக்குது. பெல்ஜியம் வந்து இஸ்ரேலுக்கான அந்த ஆயுத உரிமத்தை வந்து நிறுத்தி வச்சிருக்கு. உனக்கு ஆயுத உரிமையெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யூரோப்பியன் யூனியனில் அங்கமாக இருக்கக்கூடிய பெல்ஜியம் நாடு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் இஸ்ரேலுக்கான ஆயுதங்கள் அதற்காக வைத்திருப்பதற்கான உரிமை வந்து வழங்கப்படாது அப்படின்னு சொல்லிடுறதுக்கு பெல்ஜியம் யார் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல்ஜியத்தை பற்றிய ஒரு கட்டமைப்பை பற்றி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கும். யூரோப்பியன் யூனியனில் நேட்டோவில் அங்கம் வகிக்கக்கூடிய பெல்ஜியம் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து துருத்திக்கும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக பார்க்கப்படுது. அமெரிக்கா வந்து ஆயுதங்கள் கொடுத்து உதவுனப்போ வந்து துருக்கிக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிய நிகழ்வுகளையும் இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ரொம்ப காலமாக துருக்கியினுடைய இரடகன் வந்து சத்தமே இல்லாமல் அமைதியாக இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. எங்கே போனார்னே தெரில, பட் வந்து ஆலையே அமெரிக்காவினுடைய பைடன் முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது. அமெரிக்காவினுடைய பைடன் வந்து பார்த்திங்கன்னா இடையில ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தார். அதில் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு புறம் ஃப்ரான்ஸினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மெட்ரான் அப்படிங்கிற ஒரு நபரோட வந்து நான் ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன், 2021 அவரை நேரைய சந்தித்தேன் ஜெர்மனியில் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை கேட்டுக்கிட்டு இருந்த எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, அந்த மெட்ரேண்ட் அப்படிங்கிறவர் ஃப்ரான்ஸினுடைய முன்னாள் உயரதிகாரி. அவர் வந்து 2021 சாகலை, அதுக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டார். அப்படிப்பட்ட நபரோட பைடன் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேஜில் வந்து அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கிறது பைடன் இஸ் அ நார்மல் ஆர் வாட் எவர் இட் இஸ் என்ன அப்படிங்கிறத நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இன்னொரு புறம் IDF-னுடைய வீரர் வந்து பாலஸ்தீனிய ஒருத்தர் அவர் வந்து சேரில் உட்கார வச்சுருக்காங்க. ஐடிஎஃப் வீரர் ஒருத்தர் வந்து அவர் முன்னாடி நிற்கிறாரு. அப்போது அந்த பாலஸ்தீனியர்களுக்கு உடம்புல வந்து ட்ரெஸ்ஸு கிடையாது, அவரை நிப்பாட்டி வச்சு ஃபஸ்ட்டு வந்து காயப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் உட்கார வச்சு சேருக்கு பின்னாடி வந்து கையை கட்டிடுறாங்க. அவரை வந்து ஆடைகள் இல்லாமல் அவரை உட்கார வச்சு தொடர்ந்து வந்து டார்ச்சர் செய்யக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்து ஒன்றாக இரண்டாக கிடையாது, ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது. இது தொடர்பான நிகழ்வுகள் எல்லாமே அல்ஜசீரா மாதிரியான செய்தி நிறுவனங்கள் ஐசிஜேட்டை ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது தொடர்பான விசாரணை நடந்து முடிகிறதுக்கே 3 வருஷம் ஆகிடும் போல். அதற்குள்ளே பாலஸ்தீன மக்கள் 20 லட்சம் பேருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. 27,000 பேர் இதுவரைக்கும் இறந்து போயிருக்காங்க, குழந்தைகள்லாம் படாப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கான நீதி எதுவுமே கிடைக்கலைங்கிறது தான் இன்ன வரைக்கும் கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட அப்டேட்டுக்காக காத்திருப்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.